வணக்கம் அன்பு தமிழ் பாரதி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மாணவர்களுக்காக. ஏற்கனவே மாணவர்களுக்காக நிறைய பதிவுகள் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி புக்கு ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸ் வந்து நம்ம வந்து இ புக்ஸாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வீட்டிலேருந்து படிக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு செம தேவையான புத்தகங்கள் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் கூட, ஏதாவது புத்தகங்கள் தொலைஞ்சி போயிருந்தால் கூட நம்ம ஆன்லைன் மூலமாக இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ வெகு விரைவில் வந்து நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது புக்கு மிஸ் ஆகிருக்கலாம், அதாவது புக்கில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம கடையாக வாங்க முடியாது, பக்கத்து மாணவர்கள்ட்டையும் வேறையும் போய் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியே இறங்கக்கூடாது அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பதிவு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. ஸோ அதுக்காக மாணவர்களுக்காக பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது உங்களுக்கு எல்லா மாணவர்களுக்குமே இது பயன்படணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நல்ல பதிவுகள் வந்து பார்க்க போகிறோம். வார நிலைகளை நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மாணவர்களே, நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து கூகுள் ஃப்ரெண்ட் பேஜுக்கு போயிருங்க. எல்லா டைமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே லேப்டாப் வச்சுருப்பீங்க, ஸ்கூல் லேப்டாப் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது நெட் ஆன் பண்ணிக்கோங்க, நெட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் போயிங்க, கூகுள் போய் நீங்கள் அதில் வந்து டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை வந்துடும், டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையோட அந்த ஸ்கூல்ஸ் அந்த வெப்சைட்குள்ளே வந்துடும், டிஎன் ஸ்கூல்ஸ் வெப்சைட்குள்ளே வந்துடும். ஸோ இப்போது கொரோனா இருக்கிறதுனால ஸோ அதை அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, விளம்பரம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். இதில் நிறைய பேஜஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது புக்ஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடநூல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். பாடநூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புக் செக்ஷனுக்குள்ளே போயிடும். இதுதான் நம்ம புக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும் மூணு தாளம் இருக்கும், கிளாஸ் செகண்ட் மீடியம் அப்புறம் டாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன கிளாஸ் படிக்கிறோங்கிறத இது வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து 10th to 10th அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம், ஸோ எல்லா மீடியமும் இதில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேம் கொடுத்துட்டு ஃபுல் இதில் கெட் மை புக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கெட் மை புக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து புக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனோன்னா ஸோ நமக்கு இதில் வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து PDF வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ PDF வந்து டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் புக்ஸ் வந்து நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால நமக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்தோடனே நமக்கு வந்து புக் ஓப்பன் ஆகிடுச்சு. தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து புக்கு பிரிண்டட் புக் எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் நமக்கு வந்து இ புக்கும் இருக்கும். பாருங்கள், நம்ம அப்படியே இ புக் அப்படியே வந்து இப்போ பிரிண்டிங் புக் வந்து அப்படியே அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். இப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைமிங்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த டைமிங்கை. உங்களுக்கு எப்போ லாக்டவுன் க்ளோஸ் ஆகி எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு தடவைக்கு இப்போ 10 தடவை கூட நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம் வந்து உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிங்க. உங்களுக்கு புரியாததும் வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது டவுன்லோட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொரிஸோ இல்லை டவுட்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
மேலும் உங்களுக்கு நான் பல தகவல்கள் தரதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சு சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இளைஞர்களே, ரொம்ப சுலபமாக இருந்துச்சா எப்படி இந்த புக் நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமாகவே லிங்கை கிளிக் பண்ணி போங்க. ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க. கண்டிப்பாக இந்த லீவ்னால நீங்கள் லீவாக என்ஜாய் பண்ணாமல் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து நம்ம படிப்பில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த புக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு இது இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம நல்ல பதிவுகள் தொடர்ந்து நான் வழங்கிட்டு இருக்கிறேன். என்னோடய சேனலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் உங்களை மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் பயன்படும், எல்லா பெற்றோர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.